நீதி உள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய பலவீனங்கள். தேவனுடைய பலவீனங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய பலவீனங்கள். The weakness of Almighty God என்று ஆங்கிலத்தில் நாம் பார்க்க முடியும். The weakness of Almighty God. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலவீனங்களை குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க போகிறோம். தலைப்பு வித்தியாசமாக இருக்குல்ல. தேவனுக்கே பலவீனமா? நமக்கு ஒரு பலவீனங்கள் வந்தால் நிச்சயமாகவே மருத்துவரை போய் பார்க்கிறோம், சுகம் பெறுகிறது. ஆனால் தேவனுடைய பலவீனங்களை குறித்து நாம் இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து நாம் படித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். ஒரு நான்கு விதமான பலவீனங்கள் அவரிடத்திலே இருக்கிறது. நான்கு விதமான பலவீனங்கள் வேதாகமத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாடிலே பக்கம் 227 பக்கம், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் நமக்கு என்னவாக இருக்கிறது? அது ரொம்ப பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 1:18 வசனம் தொடங்கி 31 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வரக்கூடியவர்கள், வந்தவர்களுடைய வாழ்க்கையை எவ்விதமாக தேவன் பலத்தால் மாற்றுகிறார், நாம் பலமாக ஆக ஆக தேவன் பலவீனப்படுகிறார் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தில், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலமாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியும் அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தில் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படினில் தேவன் ஞானத்திற்கேற்றபடி உலகம் ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவிலை அறைப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதராயினாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். தேவனுடைய பலவீனம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் ஏன் தேவன் பலவீனப்படுகிறாரு? அவர் பலவீனப்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் தேவ ஞானம் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? நமக்கு தேவ ஞானம் கிடைக்கிறது, தேவ பலன் கிடைக்கிறது. நமக்கு இன்னும் என்ன சொல்லப்படுகிறது என்றால் நமக்கு அநேக நன்மைகளை நமக்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். பலவீனப்படுகிறார் அவர் என்னப்படுகிறார் என்றால் தேவன் பலவீனப்படுகிறார். நாம் பலமாக இருப்பதற்காக, நாம் ஞானமாக இருப்பதற்காக, நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் பலவீனப்படுகிறார். ஏங்க அவர் எங்க பலவீனப்படணும்? அவர் என்னத்துக்கு பலவீனப்படணும்? அவருக்கு ஏதாவது தலைவலியா, வயிறு வலியா, கை கால் வலியா, இல்லை சளி பிடிச்சிருக்குதா, அவருக்கு வந்து காய்ச்சலா, அவருக்கு அவர் ஏன் பலவீனப்படணும்?
அவர் பலவீனம் அவர் பலவீனப்படும் பொழுது நாம் பலமாய் மாறுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி மாறும், அது எப்படி ஆகும்? 64 சங்கீதம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து அவரை நம்புவான். யார் என்றால் நீதிமான். நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார் என்றால் நீதிமானாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், பரிசுத்தராக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தின் பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, நாம் பலமாய் மாறி 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 நாம் வரும் பொழுது தேவன் யாராக மாறுகிறார் என்றால் பலவீனராய் மாறுகிறார். அது எப்படி பலவீனராய் மாற முடியும்? ஏசையா 43:25 முதல் காரியமாக தேவன் எதற்காக பலவீனர் ஆகிறார் என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசையா 43:25 849 ஏசையா 43:25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். பலவீனம், தேவனுடைய பலவீனம், பாவங்கள் அவர் நினைக்கிறதே இல்லை. பாவங்களை அவர் நினைக்கிறதே இல்லை. அவருக்கு ரொம்ப ஞாபகம் மறதி. நம்ம சின்ன வயசுலேருந்து செஞ்ச பாவத்தெல்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ பாவம் நம்ம பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். ஒருத்தன் பொய் சொல்லிட்டானா அதை நீங்களும் நானும் சொல்லி காட்டுவோம். திருடிட்டானா அதை சொல்லி காட்டுவோம். ஏன்னா நமக்கு என்ன இல்லை, ஞாபக மறதி இல்லை. ஆனால் தேவன் எதிலே பலவீனப்படுகிறார் என்றால், அவர் அந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு யாராக இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் தேவ பலமாய் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் மட்டும் பாவத்தை சொல்லி காட்டினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கிறவர். அவர் பலவீனப்படுகிறார் எதில் என்றால் ஞாபகம் மறதி. உன் பாவங்களை நான் என்ன செய்ய மாட்டேன் என்றால் இனி நினையாதிருப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவன் பலவீனப்படுகிறார். எங்க வீட்டு அம்மாலாம் 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, இந்த நாள், இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நேரத்தில், அது காலையிலயோ மதியமோ சாயந்திரமோ கரெக்டா அது என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்தது, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி, இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி, இது அப்படின்னு ஒரு குறிப்பாக கரெக்டாக சொல்லுவாங்க. மறக்க மாட்டாங்க. அப்படியா? ஐயோ எனக்கு மறந்துட்டோம் பார்த்தியா. நீங்களும் நானும் சிலர் ஞாபகம் வைத்திருக்கிறோம், சிலர் மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் எப்பேற்பட்டவர் என்றால் தன்னுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை அவர் மறந்து விடுகிறதிலே அவர் ஞாபகம் மறதியாக இருக்கிறார். யாராக இருக்கிறாரு? மெமரி லாஸ் சொல்லுவோம்ல, மறந்துட்டார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எவ்வளவு பாவம் பண்ணணும்னு சொன்னால் உடனே சொல்லுவோம். இவ்வளோ செஞ்சோம், இது செஞ்சோம், இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிங்கன்னா உடனே ஒரு லிஸ்டெல்லாம் சொல்லுவோம். என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே மறந்து விட மாட்டோம். இதை நாங்கள் செஞ்சோம், நீ அப்படி பண்ண, நீ அந்த காரியத்தை பண்ண, நீ அன்னைக்கு இப்படி தானே சொன்ன, மறக்கிறதே இல்லை. நம்மை படைத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். சொல்லி காட்டுவதில்லை. நீ செஞ்ச பாவத்தை, நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தை சொல்லி காட்டுவதில்லை. அவர் யாராக இருக்கிறார் என்றால் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைன்னு சொன்னால் பாவத்தை மறக்கணுமா இல்லையா? செய்கிற தவறுகளை மறக்கணுமா இல்லையா? ஐயோ அதை விட்டு விலகிடணுமா இல்லையா? கழுவினணுமா இல்லையா? ஆனால் எத்தனை முறை அதை சொல்லி 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 நம்ம காட்டுகிறோம். இதுதான் நீங்களும் நானும். மனுஷாளுடைய குணங்களை பாரு, உங்களுடைய குணமும் என்னுடைய குணமும் சொல்லி காட்டுகிற ஒரு குணம்.
செய்து காட்டுகிற ஒரு குணம், நீ ஒரு அடி அடிச்சனா அதை நான் மறக்கவே மாட்டேன், அதை திருப்பி நான் செஞ்சிருவேன், கொடுத்துடுவேன். தன்னுடைய மகனையாக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்து, தம்முடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து, அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் மறந்துட்டார். எவ்வளோ பெரிய அப்பா பார்த்தீங்களா நம்முடைய அப்பா. ஆனால் நீங்களும் நானும் எதை மறந்துருக்கோம்? எதை மறக்கணுமோ அதை மறக்கிறது கிடையாது. ஆனால் அநேக விஷயங்கள் என்ன செய்வோம்? சொல்லி காட்டுறதுல நீங்களும் நானும் யாராக இருக்கோம்? ரொம்ப கில்லாடிகளாக இருக்கும். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை? அந்த வேதம் பாருங்க, உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். உன்னுடைய பாவங்களை நினைக்கவே மாட்டேன், நான் நினைக்கவே மாட்டேன்ற. நீங்க பிறந்த நாளாச்சு நினைச்சியா? நான் உன்னை வாங்கிட்டு வர சொன்ன அதை நினைச்சியா? உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்குது? எதுதான் ஞாபகம் இருக்குது சொல்லுவோம்? கேட்போம்ல, வீட்டு ஐயாவோ, வீட்டு அம்மாவையோ, வீட்டு பிள்ளைங்களோ, பெற்றோர்களையோ நம்ம கேட்போம். என்ன கொஞ்சமாவது ஞாபகம் இருக்குதா உனக்கு? எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன், இந்த பொருளை வாங்கிட்டு வா, இதை செஞ்சுட்டு வா, இதை இன்னும் ஏன் செய்யாம இருக்கிற, ஏன் இதை பண்ணாம இருக்கிற அப்படின்னு நீங்களும் நானும் எல்லாமே கேட்போம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் நினைக்கிறது இல்லை, உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் நினைக்கிறது இல்லை. அவர் என்ன செய்கிறதில்ல? அவர் நினைக்கிறதல்ல, அவர் ஞாபகத்திலே மறதியாக இருக்கிறார். எரேமியா 31:34 எரேமியா 31:34 நாம் வாசிக்கும் பொழுது, இனி ஒருவன் தன்னுடைய அயலானையும் ஒருவன் தன்னுடைய சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். என்ன செய்ய மாட்டாரா? பாவங்களை நினைக்கிறது இல்லை என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். நினைக்கிறதே மாட்டேன், எதை நினைக்கணுமோ அதை மட்டும்தான் நினைப்பேன். நீங்களும் நானும் பாரம்பரியத்தை கடந்து, பாவங்களை கடந்து, பழைய வாழ்க்கையை கடந்து கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் அவர் நினைக்கிறதே இல்லை. அவர் என்ன செய்யறதில்லை? நினைக்கிறதே இல்லை. நீங்களும் நானும் பந்தி எடுக்கும் பொழுது இல்லை வீட்டில் உட்காந்துருக்கும் போது, என் வாழ்க்கை அப்படி போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, நாசமாக போச்சு, அதா போச்சு, கண்ணீர் விட்டு சிந்திக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? நான் நினைக்கிறது இல்லை, நான் செய்யறதில்ல, உன் பாவங்களை இனி என்ன செய்யாமல் இருப்பேன். அவருக்கு ஞாபகம் மறதி. என்ன எது சொன்னாலும் மறந்துட்டு வந்துடுறீங்க அப்படின்னு நீங்களும் நானும் ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்குது. வசனம் ஞாபகத்துக்கு வரல, பாட்டு பாடுவது ஞாபகத்துக்கு வரதில்ல, தொழுகை கர்த்தருடைய நாள்னா ஞாபகத்துக்கு வரணும், மறந்துடுறோம். பல நேரங்களில் மறந்துடுறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள் கிடையாது. அவர் மறந்ததுனாலே உங்களையும் என்னையும் அவர் ஒரு கணம் நினச்சிருந்தார்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ என்ன ஆளு, நீ என்ன கலரு, நீ என்ன உயரம், உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நீ எனக்காக என்னத்தை நீ செஞ்ச, நீ எனக்காக என்னத்தை சொல்லுவோம்ல, என்னத்தை நீ அப்படி பண்ணிட்ட, எனக்காக பெருசாக அப்படி என்னத்தை பண்ணி நீ முடிச்சிட்ட, அவருக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க? தம்பி நல்லா வாசிச்ச, ஊழியம் செய்கிற உடன் ஊழியம் செய்கிற எத்தனை பேர் தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு வேலைனா என்னது? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம், எத்தனை பேர் பைபிள் படிக்கிறோம், எத்தனை பேர் ஆராதனைக்கு போகிறோம், எத்தனை பேர் தேவனுடைய விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிறோம், எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியத்தையும். நீ என்ன வாழ்க்கையில் இருந்த, நீ யாராக இருந்த, நீ பலவீனமானவன். உன்னுடைய பலவீனத்தை எல்லாத்தையும் நான் என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதே இல்லை. இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன். உன் பாவத்தை எல்லாத்தையும், உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாத்தையும் நான் மன்னித்து நான் நினைக்கிறதே இல்லை. என்ன செய்யறதில்ல? நினைக்கிறதே இல்லை. நினைச்சாருன்னா நீங்களும் நானும் உட்காந்துருக்க முடியுமா? அவர் மட்டும் நினைச்சாருன்னா நீங்களும் நானும் உட்காந்துருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. என்னைக்கோ மண்ணோடு மண்ணா போயிருப்போம். சொல்லும், இந்த உலகத்திலே பாவி யாருன்னா நான் தான் பாவி.
ஒரு ஐயா எனக்கு சொல்லுவார் எப்பவும், இந்த உலகத்திலே மோசமான பாவி நான் தான், என்ன மாதிரி பாவம் செய்கிறவங்க யாருமே இல்லை. பவுல் சொல்கிறார், நான் பாவியிலும் பிரதான பாவி. நம்மெல்லாம் யார்? நம்மெல்லாம் யார்? பாவிகள். பாவிகளாகி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக நம்மளை அமர வைத்திருக்கிறார். அவர் மறந்துடுறார் நாலு காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. முதல் காரியமாக ஞாபகம் மறதி மறந்துடுறார். அவர் நினைச்சார்னா நீங்களும் நானும் துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பைத்தியமான நம்மை ஞானியாக தெரிந்து கொண்டார். வெட்கப்பட்டு போயிருந்த நம்மை தலைநிமிர வைத்திருக்கிறார். பலவீனமான இருந்த நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். சாபத்தில் இருந்த நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவருக்கு ஞாபகம் மறதி. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்க கூடாது. பாப்பா அடிக்கிறதே இல்லை, அம்மா திட்டுறதே இல்லை, மறந்துட்டாங்க. பரவாயில்ல, ஆசிரியர் மறந்து விட்டார், வேலை செய்கிற ஓனர் மறந்துட்டார், பரவாயில்ல, எப்படியோ ரெண்டு நாள் லீவ் போட்டேன், அந்த ரெண்டு நாள் லீவு போட்டதுக்கு எனக்கு சம்பளத்தை என்ன செஞ்சுட்டாரு, அப்படியே கொடுத்துட்டார், மறந்துட்டார், பரவாயில்ல, நல்ல மனுஷன். ஒரு நாள் உயிர் இல்லைன்னு நினச்சிங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருமோ தெரியும். ஆனால் தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்றால், பலவீனமாக உள்ளவராக இருக்கிறார். ஞாபகத்தில் அவர் மறதியாக இருக்கிறார். உங்களையும் மாறி என்னையும் மாறி சொல்லி காட்டுவர் கிடையாது. அவர் நான் உனக்கு அதை செய்கிறேன், நான் அதை இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறவங்க கிடையாது. அவருடைய குணம் எப்பவும் நம்மகிட்ட இருக்கணும். அதனால தான் நாம் யாராக இருக்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எபிரேயர் 8:12 புதிய ஏற்பாடிலே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாடில் மாத்திரமல்ல, இந்த வார்த்தை புதிய ஏற்பாடிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் 8:12 புதிய ஏற்பாடிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் வந்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் 8:12 அவர்களுடைய அநியாயங்களை நான் என்ன செய்கிறேன் என்றால், கிருபையாக மன்னித்து அவர்களுடைய பாவங்களை இனி நான் என்ன செய்யாமல் இருக்கிறேன் என்றால், பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நான் அவர்களை அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய ஒவ்வொரு அநியாயங்களையும் கிருபையான மன்னித்து அவர்களை நான் என்ன செய்கிறேன் என்றால், பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அவர் நினைக்கிறது இல்லை என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 10:17 எபிரேயர் 10:17 அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. இனி நினைப்பதே இல்லை. இல்லைன்னா என்னது அர்த்தம்? இல்லைன்னா இல்லைதான், நினைக்க மாட்டேன்னா நினைக்க மாட்டேன்தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாரா? அந்த பாவத்தை நினைக்கவே மாட்டார். உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய அநியாயங்களையும் இனி நினையாது இருப்பேன், இனி நினைவில் நான் வச்சுக்கிறதே இல்லை என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:19-20 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3:19-20 அப்போஸ்தலர் 3:19-20 ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதல் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், நிவர்த்தி செய்யப்படும். நான் ஒரு புறஜாதி என்று சொன்னால், நிச்சயமாகவே என்னுடைய கோயிலில் போயிட்டு நான் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ இல்லை ஒரு கோழியோ நான் என்ன செய்வேன் என்றால், பலி செலுத்திட்டு வருவேன். பாவங்கள் என்ன செஞ்சாச்சு? நிவர்த்தி செஞ்சாச்சு. மொட்டையை நான் கொடுத்துட்டு வந்தேன், நிவர்த்தி ஆயிடுச்சு. 1000 பேருக்கு நான் உணவு கொடுத்தேன், நிவர்த்தி ஆயிடுச்சு. தேங்காய் உடைச்சேன், நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? உன் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. உங்கள் பாவங்கள் என்ன செய்கிறது? உன் பாவங்களை நீ நான் நினையாது இருப்பேன், நினைக்கிறதே நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல சொல்கிறார், உங்கள் பாவங்கள் என்ன செய்கிறதா?
நிவர்த்தி செய்யப்படுகிறது. யார் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. ரோமர் ஐந்தாம் அதிகாரம் தம்பி ராகுல் இன்றைக்கே அந்த கர்த்தருடைய வார்த்தைகளில் அவர் சொல்லியிருந்தார். ரோமர் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே, அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்த அக்கிரமக்காரருக்காக மரித்தாரே. நாம் யாரெண்டா? பலவீனற்றவர்கள், பலவீனம் உள்ளவங்க. சொன்ன தெரியாம கோவப்பட்டுட்டேன், தெரியாம சண்டை போட்டுட்டேன். நீ எத்தனை முறை கோவப்படுற? நீ எத்தனை முறை சண்டை போட்ட? உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தானா? எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வர? எப்போ பார்த்தாலும் அடி தடியா இருக்குது? தெரியாம குடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? காரணம் யாருண்டால், நாம் பலனற்றவர்கள். இயேசு கிறிஸ்து நாம் பலமாய் மாறுவதற்காக அவர் அக்கிரமத்திற்காக என்ன செய்தார் என்றால், சிலுவையை சுமந்தார். அவர் என்ன பண்ணாரு? அவர் சிலுவையை சுமக்கிறார். யாரு? நாமெல்லாம் யாரா? நாமெல்லாம் அக்கிரமக்காரர்கள். எதில் அக்கிரமக்காரர்கள்? பாவங்களை செய்வதிலே ரொம்ப ரொம்ப பலவீனங்கள் தான். உடனே டக்குன்னு வித்தின் செகண்ட்ல கண் பார்வையில அப்படி பேசி போயிடும் அப்படின்னு அந்த கண் சாடிலே காட்டிட்டு போயிடும். அவ்வளவு பாவங்கள் அப்படி கண்ணிலே இருக்குது. அந்த கண் சிமிட்டுறதுலே இருக்கிறது, கைகளில் இருக்கிறது, கால்களில் இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறது, எண்ணங்களில் இருக்கிறது, பேச்சுக்களில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை அப்படின்றார். என்ன செய்யறதில்ல? உன் பாவங்களை நான் நினைக்கிறது இல்லை. காரணம், உன் பாவங்களை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுல எனக்கு ஞாபகம் மறுதி. எனக்கு என்ன வந்தால்? ஞாபகம் மறுதி. எனக்கு ஞாபகம் மறுதி என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். இரண்டாவதாக, வேதாகமத்தில் நாம் படிக்கும் பொழுது, இரண்டாவது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் செவி கொடுப்பதிலே பலவீனம் உள்ளவர். ஒன்று, நம்முடைய அக்கிரமத்தை மீறுதலை அவர் நினைப்பதில் ஞாபகம் மறுதி. அதில் தேவன் யாராக இருக்கிறார்? பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பலவீனப்படும் பொழுது நாம் பலமாய் மாறுகிறோம். ரெண்டாவது, செவி கொடுப்பதிலே பலவீனரா. அது எப்படிங்க? யாருடைய ஜபத்தையும் அவர் கேட்க மாட்டாரா? யார் என்ன கூப்பிட்டாலும் கேட்க மாட்டாரா? செவி கொடுப்பதிலே அவர் பலவீனர் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யாரு, யாருக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரு? 66வது சங்கீதம், எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள். 66வது சங்கீதம் 18வது வசனம். 66வது சங்கீதம் 2வது ஒரு காரியமாக, தேவன் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இரண்டாவதுல எதிலே பலவீனம் உள்ளவராக இருக்கிறார் என்றால், 66வது சங்கீதம் 18வது வசனத்திலே, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டே இருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இருதயத்தில் என்ன சிந்தை? அக்கிரம சிந்தை. எப்படி ஜபத்தை கேட்பாரு? ஜபத்தை கேட்பாரா நம்முடைய தேவன்? இதுல அவர் செவி கொடுக்கவே மாட்டார். அந்த நேரத்தில் அவர் காது கேட்கவே கேட்காது. நீ என்னதான் முட்டி போட்டாலும், நீ என்னதான் கதறினாலும், நீ என்னதான் அழுது புரண்டாலும், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், உன்னுடைய இருதயத்தில் இப்போ என்ன இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். உன் இருதயத்தில் என்ன இருக்க வேண்டாம்? அக்கிரம சிந்தை இருக்க வேண்டாம் என்று சொல்கிறது. மாமிச சிந்தை மரணமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. ஆவியின் சிந்தையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை நாம் பெற்று நம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இரண்டாவது எதிலே பலவீனம் உள்ளவர் என்றால், காது கேட்காது. அவருக்கு எது கேட்காது? நம்முடைய அப்பாவுக்கு காது கேட்காது. எத்தனை முறை கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், காது உனக்கு கேட்குதா பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும். எவ்வளவு தூரம் நான் கத்திக்கிட்டு இருந்தா தெரியுமா? எந்த நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன்? என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன்? என்னை ஒரு ஆளாவே நினைக்கிறதே இல்லை. சொல்லுவோம்ல, நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கும்போது சொல்லுவோம். தேவன் இரண்டாவது பலவீனம் உள்ளவர். யாருக்கு பலவீனம் உள்ளவர் என்றால்,
அந்த அக்கிரம சிந்தையோடு கூட யார் ஜபம் பண்றாங்களோ அவங்க ஜபத்திற்கு என்ன கிடைக்காதான், செவி கொடுக்கவே மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். நீதிமொழிகள் 28:9 உன்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னவர் நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜபமும் பைபிள் படிக்கவே மாட்டோம். ஒரு ஜபம் பண்ணுங்க, தோத்திரம் அடவரையா பாஸ்தோத்திரம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பைபிள் படிச்சிங்களா, அந்த பைபிளில் சொன்ன பிரகாரமாக வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா? சொல்றவங்க இல்லை, செய்யறவங்க தான் என்ன செய்ய முடியும், வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம செய்யணும் அல்லவா? ஐயோ வசனத்தை நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். ராத்திரியும் பகலும் என்ன ஆயிடுச்சு, கையில் நம்முடைய கைகளில் செல்ஃபோன் ஆயிடுச்சு, இரவும் பகலும். இப்போ அதுதான் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது, இரவும் பகலும் கையில் என்ன இருக்கணும், வேதத்தை என்ன செய்யணுமா, தியானம் பண்ணிப்பார். போன வாரம் என்ன செய்தின்னு கேட்டால், நம்முடைய சபையோட பிள்ளைங்க அவ்வளோ அழகாக சொல்லுவீங்க, போன வாரம் என்ன செய்தி அப்படின்னு கேட்டால் சொல்லுவீங்க, சொல்லுவீங்களா இல்லையா? அவ்வளோ அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா அதை ஃபுல்லாக என்ன பண்ணுறது, தியானம் பண்ணி டயர்டாயிட்ருக்கு. இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் போகும்போது நினைக்கிறேன், வரும்போது நினைக்கிறேன், படுத்திருக்கும் போது நினைக்கிறேன், எழுந்திருக்கும் போது நினைக்கிறேன், எல்லா நேரத்தில் நீங்களாவது நினைக்க மாட்டீங்க, நான் எப்போ அவரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் யாருடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்ணால் போதும், உடனே கர்த்தர் கேட்பார், எல்லாம் செய்வார், வெயிட்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார், உங்களையும் சரி என்னையும் சரி பார்த்துக்கிட்டே இருப்பார். எதுக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம எங்கேருந்து வந்தோம், இந்த ஆவி எங்கிருந்து வந்தது, வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்க இறந்துட்டீங்கன்னா ஆவி தன்னை தந்த தேவன் கிட்ட போகும். அப்ப ஆவி எங்கிருந்து வந்தது, தேவன் கிட்ட இருந்து வந்தது. எங்கிருந்து வந்தது, பரலோகத்துல இருந்தது. இங்க சில வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கார், நண்பர்களை கொடுத்தார், குடும்பங்களை கொடுத்தார், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கிறார், சொத்து பத்து எல்லா நன்மைகளும் தருகிறார். ஆனால் எதை நினைக்கிறோம், நீங்கள் எதிலே பலவீனப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் எதில பலமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அந்த தேவன் உங்களிடத்திலே நீங்க பலமா மாறுறீங்களா அல்லது அவர் பலவீனமாராய் மாறிட்டு என்ன ஜெபம்னாலும் கேட்கிறாரு ஆண்டவர், ஏன்னா என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், நான் என்ன பண்ணாலும் அதை கேட்கிறார், நான் என்ன செய்தாலும் அதை கேட்கிறார், நான் என்ன சொல்றேனோ அதை செய்கிறார். அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, பாசமான அப்பா, பாசமான ஒரு அம்மா, ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பாசத்தை காட்டும், அது என்ன பண்ணாலும் சரி, என்ன சேட்டை பண்ணாலும் சரி, உடனே அந்த அன்பு அப்படியே கொட்டி கொடுப்போம். அது எட்டி உதைச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, துப்புனாலும் சரி, போடா வாடான்னு சொன்னாலும் சரி, அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பாசத்தை அந்த பார்க்கும் பொழுது அது திட்டுறது, அது என்னென்னா சேட்டை பண்ணாலும் அதெல்லாம் மறந்துட்டு அன்பை காட்டிக்கிட்டே இருப்போம், உண்மை இல்லையா? ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் பலவீனப்பட வேண்டும் என்றார், நாம் பலமாய் மாற வேண்டும். நாம் யாராய் மாற வேண்டும், எல்லாரும் சொல்லுங்க, நாம் யாராய் மாற வேண்டும், நாம் பலமாய் மாறும் பொழுது அவர் பலவீனப்படுகிறார். ஒன்று, ஞாபகம் வைத்துக் கொள்வதிலே அவர் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, செவி கொடுப்பதிலே அவர் பலவீனமா ஜொம்மனே இருக்கிறார், கேட்கவே மாட்டேங்கிறார். ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு, வேதாகமத்தப்படி ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு, இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை கர்த்தருக்காக நீ ஒப்புக்கொடு, உன் இருதயத்தில் நினைச்சுக்கிட்டே இருக்கிறியே அதை எல்லாத்தையும் விட்டுத்தோல, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகட்டும், உன் அக்கிரமம் உன்னுடைய பாவங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் நீ சுத்தமா என்ன செஞ்சிரு, மறந்துடு, அதை அறிக்கை செய், அப்பதானே நீ வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். நீ இதை விடலன்னு சொன்னா இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா அனலா இருக்கணும், ரெண்டு பக்கமும் வேணும் அப்படின்னா
ரெண்டு பக்கம் வேணும்னா யாருக்கு வாந்தி ரொம்ப பிடிக்கும்? அவர் வாந்தி பண்ணி போட்டுடுவாராம். ஒன்று நீ அனலாறு, இல்லைன்னா நீ குளிராயிரு. சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளையாய் ஒரு பலம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாய் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலிருந்து, ஒவ்வொரு பலவீனங்களிலிருந்து நாம் பலமாய் மாற வேண்டும். நாம் யாராய் மாற வேண்டும் என்றால் பலமாய் மாற வேண்டும். 1 பேதுரு 3:12 நாம் படிக்கும் பொழுது, யாருடைய ஜபத்தை அவர் கேட்கிறார், யாருக்கு அவர் செவி சாய்க்கிறார் என்றால், 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கிறது என்றால் விரோதமாயிருக்கிறது. வீட்டில் சமாதானமே இல்லை. வீட்டில் ஏகப்பட்ட எண்ணம், புத்தி, பேச்சு, சண்டை எல்லாம் போட்டுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னா எப்படி அது அங்கீகரிக்க முடியும்? கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றம் மேலே எப்படி இருக்குது என்றால் நோக்கமாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எப்படா ஜோம் பண்ணுவான், அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருமோ அதை என்ன செஞ்சுட்டே இருக்கிறான், கேட்கறதற்கு அவருடைய செவி கவனமாக இருக்கிறது, அவருடைய காது கவனமாக இருக்கிறது. நமக்கு சில பேர் தொல்லை கொடுத்தாங்கன்னா, சில பேர் நமக்கு விரோதம் பண்ணாங்கன்னா, சில பேர் நம்ம இடத்துல தேவையில்லாத சில செயல்களை செஞ்சாங்கன்னா, அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். இவங்க பேச்சு நம்ம என்னத்துக்கு கேட்கணும், இவங்க பேச்சு எதுக்கு கேட்கணும், எதுக்கு போய் அங்கே போய் பேசணும், நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அது அவங்க ஏதாவது ஒன்று புரிஞ்சிக்கணும், அவங்க ஏதாவது ஒன்று சொல்லணும், எதுக்கு இது? என்ன கூப்பிட்டாலும் கண்டுக்க மாட்டோம், அப்படின்னாலும் கண்டுக்க மாட்டோம். என்னன்னு போயிட்டு அன்பான் போய் கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். வேதம் என்ன சொல்கிறது? நான் நீதிமானை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் நீதிமான்? கிறிஸ்துவுக்குள்ளாக யார் கடந்து வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் யாராக இருக்கிறார்? நீதிமானாக இருக்கிறார். அப்போ முதலாவது, நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய மீறுதலையும் நம்முடைய அநியாயங்களையும் அவர் மறந்து விடுகிறார். ஞாபகம் மறதி, அவர் அதிலே ஞாபகம் மறதி, அதிலே முதலாவது அவர் பலவீனம் உள்ளவர். இரண்டாவதுலே அவர் யார்? அவர் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார் என்றால், பாவம் செய்கிறவங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். அப்போ யாருக்கு செவி கொடுப்பாரு? நீதிமானுக்கு மட்டும்தான் அவர் செவி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபம், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக அந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது ஒரு தடையாகவே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நான் சிறுக, நீங்கள் பெருக வேண்டும். நான் சிறுக, நான் பெருக வேண்டும் என்று யோவான்ஸ்நாதன் சொல்வதை போல, நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கரங்களிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா ஜெபத்திலையும் அவர் கேட்பார் என்பது சந்தேகமில்லை. மூன்றாவது காரியமாக, மொத்தம் 4 காரியம் சொன்னேன், மூன்றாவது அந்த ஹால்மேட்டிக் காட், அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் பலி ஏற்றுக்கொள்வதிலே, சுகந்த வாசினியாய் அங்கீகரிப்பதிலே, முகர்வதிலே அவர் யாராக இருக்கிறார் என்றால், சில இடங்களிலே அவர் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். இந்த பலி இவங்க கொடுத்தாங்கன்னா நான் ஏற்றுக்கணும். இங்கே வந்தீங்க, என்ன பலி செலுத்தினீங்க? ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒரு தரம் தான் பலியானார். சும்மாவே நீங்கள் போய் பாவம் பண்ண 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 என்ன பண்ணுறீங்க, சதக்கனுடைய கத்தி எடுத்து குத்துற மாதிரி, கன்னத்தில் ஓங்கி சப்புக்கு நரைஞ்ச மாதிரி, தலையில் அப்படி ஓங்கி நறுக்குன்னு கொட்டின மாதிரி, அவருடைய உடம்புல இருந்து சின்ன பின்னமாய் சாட்டியை வச்சு அடித்து ஈட்டியை வச்சு குத்தி அதெல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பலி செலுத்துவதிலே அவர் சில காரியங்களை அங்கீகாரம் பண்ணுவதிலே சில இடங்களில் அவர் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:2 எபேசியர் 5:2 நாம் படிக்கும் பொழுது, எபேசியர் 5:2
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரு தரம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். அந்த ஒரே தரம் மரிப்பதற்கு எவ்வளவு அடிப்படும் பொழுது, ரத்தம்லாம் உடம்புலேருந்து போகும் பொழுது, சித்திரவதை அனுபவிக்கும் பொழுது, கதரும் பொழுது, 3 வருஷமாக இருந்து ஊழியம் செய்யும் பொழுது, கூட இருந்தவங்க எல்லாருமே அவரை விட்டுட்டு தூரம் போயிட்டாங்க. அவர் பலவீனம் ஏன் படுகிறார் என்றால் நாம் பலமாய் மாறுவதற்காக. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். நீங்கள் எத்தனை பேர் நீங்களும் நானும் சுகந்த வாசனையாக பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? என் உயிர் இந்த மண்ணில் போகிற வரைக்கும் நான் மனசில் வச்சுருக்கிறத தொழுகே விடக்கூடாது, பலவீனமே வந்தாலும் கை கால் அடியே பட்டாலும் உடம்புல எந்த பலவீனமாக இருந்தாலும் படுக்கையிலே போகிறதா இருந்தாலும் நவுண்டாவது என்ன செஞ்சணும், வந்து உக்காந்தணும், ஆராதனையில் வந்து உட்காரணும். அமெரிக்காவில் வீரா பிச் கிறிஸ்துவின் சபை சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கிறது, அங்கு தொழுகைக்கு முன்பதாக ஆராதனைக்கு முன்பதாக பைபிள் ஸ்டடி, அங்கே அமெரிக்காலாம் அப்படி தான், அந்த பைபிள் ஸ்டடி முன்பதாகவே எல்லா குடும்பங்களும் வந்து ஆஜராகும். எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபரும் ஆஜராயும் வந்து வசனத்தை கேட்கும். ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியானார் என்று ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா. அவர்கள் என்ன செய்யணும்னா அந்த பைபிள் ஸ்டடி, அரை மணி நேரம் பைபிள் ஸ்டடி, அதுக்கப்புறம் தான் தொழுகை ஸ்டார்ட் ஆகும். இந்த பைபிள் ஸ்டடியில் வேத வகுப்புகளிலே ஒருவர் யார் வந்து போதிப்பார்கள் என்றால் வாலிபர்கள், 14 வயது நிரம்பினவர்கள் வந்து போதிப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் 14 அதெல்லாம் தாண்டணும், நமக்கு சபையில் நிறைய பேர் உண்டு. 14 வயசு பசங்க தான் என்ன பண்ணுவாங்க, பைபிள் ஸ்டடி நடத்துவாங்க. அடுத்தது 14 வயதிற்கு மேற்பட்ட வாலிபர்கள் தான் கர்த்தருடைய பந்தி கொண்டு போய் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு தன்னை காத்து கொடுக்கிறார்கள்! இன்றைக்கி பல வெளிநாடுகளிலே தொழுகை பண்ண இடங்களிலே எல்லாம் இன்றைக்கி வந்து மாலாக கட்டியிருக்கிறாங்க, சினிமா தேட்டராக கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு இன்டர்நெட் வழியாக நம்ம அதை பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் நீங்களும் நானும் சுகந்த வாசனையாக பலியாக தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் பலியாய் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அவர் உங்களை அங்கீகரிக்க மாட்டார். அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், எப்படி அங்கீகரிப்பார் பலியை? நீங்கள் பண்ணுற காரியத்தை எப்படி அங்கீகாரம் செய்வார்? காயின் ஆபில் ரெண்டு பேரும் பலி கொண்டு வந்தாங்க, ஒருத்தரை அங்கீகரிக்கிறாங்க, ஒருத்தரை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலன்னு யாருக்கா தெரியுமா? ஒருத்தரை அங்கீகரித்தார், காயினுடையதை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடையதை அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்? அந்த பழைய ஏற்பாடில் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை சில பிரசங்கங்களாம் பார்த்துருப்பீங்க. காயின் சொத்தையான காய்கறிகளை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? சொத்தையான கத்திரிக்காவை கொண்டு வந்தார், சொத்தையான தக்காளியை கொண்டு வந்தார். ஆனால் பைபிள் இருக்குது, புதிய ஏற்பாடிலே பரிசுத்த ஆவியான என்ன சொல்லுகிறார், அது எல்லாமே பைபிள் தான் இருக்குது, அது படிகள். எபிரேயர் 11:4 4வது வசனம், எபிரேயர் 11:4 307வது பக்கம் 307, விசுவாசத்தினாலே ஆபேல் காயேனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். தேவன் கேட்கவே இல்லை, காயினும் ஆபேல் இடத்துல கேட்கல, ரெண்டு பேரும் கொண்டு வராங்க, இவன் தான் அங்கீகரிக்கிறாரு, இவன் தான் அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிச்சார், ஏன் அங்கீகரிக்கல அப்படின்னா, அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போ ஏன் அங்கீகரிச்சார், ஏன் அங்கீகரிக்கல? நம்ம எல்லாருமே காணிக்க கொடுக்குறோம்,
எத்தனை பேர் பாட்டு பாடும் வந்து வந்தீங்க, எத்தனை பேர் ஜபம் பண்ணும் போது வந்தீங்க, எத்தனை பேர் வேதாகமத்தை வாசிக்கும் போது வந்தீங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய பந்திலே இன்னைக்கு கேட்ட செய்தி என்னை தொட்டது, இன்றைக்கு கேட்ட வார்த்தை என்னை பலப்படுத்தினது, எத்தனை பேர் நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். காணிக்கையாக பலியாக இயேசு கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தார். காயினுடையதை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் விசுவாசம் இல்லாமல் கொடுத்தார். விசுவாசம் இல்லை, என்ன இல்லை, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதுகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த 4வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இங்கே எழுத்தாளர் நமக்கு எழுதியிருக்கும் பொழுது கிறிஸ்தவளாகிய நமக்கு விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேல் நீதிமானாக சாட்சிப்படுவதற்கு விசுவாசம். விசுவாசம் போது நம்ம விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசித்து தேவனுடைய வசனங்களை விசுவாசித்து தேவனுடைய வசனத்திற்கு மெய்யாக நம்மளை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் விசுவாசம் எத்தனை அளவுக்கு இருக்குது, காயினை போல இருக்குது. நிறைய பேர் விசுவாசம், காயின் கொண்டு வந்தார், அங்கீகரித்தாருன்னா அங்கீகரிக்கவில்லை, என்ன இல்லை, விசுவாசம். மூன்றாவதாக பலியை ஏற்றுக்கொள்வதிலே சுகந்த வாசனையாக அங்கீகரிப்பதிலே சில விஷயங்களை சோதித்து பார்க்கிறார். லேவியராகமம் 26:31 வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களை சுகந்த நீங்கள் கொண்டு வந்ததான பலியை சுகந்த வாசனையாக முகராது இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நீ கொண்டு வருகிற பலியை சுகந்த வாசனையாக நான் செய்ய மாட்டேன், முகர மாட்டேன். நீ என்ன வேணா செய், நான் முகரவே மாட்டேன்னு சொல்ற. வாசித்து பாருங்களேன், லேவியராகமம் 26:31 பழைய ஏற்பாடிலே பக்கம் 163வது பக்கம் 163. நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களையும் பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். வெறுமையாக்குவேன், பாலாக்குவேன். ஏன், நீ எனக்கு சொன்ன ஓய்வு நாளை எல்லாவற்றையும் நீ கடைபிடிக்காமல் போனாய். கர்த்தருடைய நாள்னா நமக்கு பயம் வரணும். இன்னைக்கு கர்த்தருடைய நாள், ஓடணும். சனிக்கிழமை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கணும். எல்லாவற்றையும் நீங்கள் நாளைக்கு போக வேண்டிய தொழுகைக்கு முன்பதாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அயன் பண்ணணுமா, ஷேவ் பண்ணணுமா, நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எல்லாவற்றையும் முன்னாலே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திடுங்க. இங்கு தேவனுடைய ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத பொழுது உங்கள் சுகந்த வாசனையை நான் முகராது இருப்பேன் என்று சொல்கிறார். ஆமோஸ் புத்தகம் 5:21 1067வது பக்கம் பழைய ஏற்பாடிலே பக்கம் 1067வது பக்கம் இந்த ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது இன்னும் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஆமோஸ் புத்தகம் 5:21 வசனம், உங்களுடைய பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன். பாருங்க, உங்களுடைய பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. உங்களுடைய தகன பலிகளையும் உங்களுடைய போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொடுமையான உங்கள் மிருகங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலில் என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசை நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம், ஏன் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், நான் சொன்னதை அப்பா வாங்கிட்டு வரலன்னா பிள்ளைங்க வந்து ஏமா செல்லக்கண்ணு இங்கே வாடா அப்படின்னா கேட்குமா, முறைச்சிக்க உட்காந்துருக்கும். நீ என்ன ஒன்றா கத்திப்பார், நீ செல்லக்கண்ணு பட்டு நீ என்ன ஒன்றா சொல்லு, திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் ஞானம். நம்முடைய விஷயத்திலையும் அப்படி தான், நமக்கு நம்மளையும் அதேமாரி சில விஷயங்களிலே தேவனுக்கு நாம் அன்பு இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுடைய விஷயத்திலே பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்காத பொழுது நாம் நம்மை ஒப்பு கொடுக்காத பொழுது இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய சகோதரர், அவர் நம்முடைய கணவர், நம்ம எல்லாருமே அவருடைய மனைவி. அந்த கணவர் சரியாக செய்தார், அவருடைய மனவாட்டியாகிய மனைவியும் சரியாக செய்ய வேண்டும். தேவனுடைய வலது பரிசுத்திலே செல்லப்பிள்ளையை அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து
அதை தமக்கு சுகந்த வாசனையாக பலியாக ஒப்புக்கொடுத்ததை செய்தார். உங்களுடைய பலி என்னுடைய பலி அங்கீகாரம் பெறவில்லை என்றால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் வெறுக்கிறேன், உன் மேலே எனக்கு பிரியமே இல்லை, நீ என்ன படைச்சாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், உன்னுடைய ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்கவே மாட்டேன், நீ என்ன பாட்டு பாடினாலும் சரி, நீ என்னதான் நீ செஞ்ச எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அதெல்லாம் என்னை விட்டு அகற்று, எல்லாத்தையும் அகற்று, எனக்கு பிடிக்காது, நீ செய்கிற காரியம் சுத்தமாக பிடிக்கல. காரணம், சுகந்த வாசனையாக நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுப்பமாக. நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரியமாக நம்முடைய தேவன் எப்படி பலவீனமாக இருக்கிறார் என்றால், அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மீறுதலையும் நினைவிலே வைத்துக் கொள்வதிலே அவர் ஞாபகம் மறுதியாக இருக்கிறார். இரண்டாவது, ஜெபிக்காத பொழுது, வேத வசனத்தை படிக்காத பொழுது, வேத வசனத்தின்படி செய்யாத பொழுது, நீதிமானாய் இல்லாத பொழுது அவர் செவி கொடுப்பதிலே பலவீனம் உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது, உங்களையும் என்னையும் சுகந்த வாசனையாக பலியாக ஜீவ பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்காத பொழுது, உனக்கு வேலை கொடுத்தார் இல்லையா, உனக்கு எவ்வளோ பண்ணாரு, அதை கொண்டு வந்து உன் கையால் இங்கே போட முடியலையே, அதை போடணும் இல்லையா, அந்த காணிக்கை போடணும் இல்லையா, அந்த காணிக்கை கொடுக்கணும் இல்லையா, நான் வரமாட்டேன், சபைக்கு வரமாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னா நம்மை அதை சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சுகந்த வாசனையாக முகருவார், அவர் சுகந்த வாசனையாக அங்கீகாரம் பண்ணுகிறார். நீங்கள் பலியாக காணிக்கையாக எப்போ தேவனுடைய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நீங்களும் நானும் போகிறோமோ, அப்பர் அவர் பலி செலுத்துவதிலே நீங்கள் பலி செலுத்தினால் அவர் அதை முகரவே மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார், முகர மாட்டார். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏசையா 38:17 வசனம், ஏசையா 38:17 வசனம், ஏசையா 38:17. ஏசையா 38:17 வசனம், கர்த்தாவே உமது செவி காத்து கேளும், கர்த்தாவே நீ உமது கண்களை திறந்து பாரும், சனகரியா ஜீவனுள்ள தேவனை நீ சிந்திக்கும். 843 பக்கம், இது சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிவுக்கு குளிக்கை விளக்கினேர், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேர். பாவத்தை அவர் பார்க்கறதே இல்லை, பாவத்தை நாலாவது அவருக்கு கண் இப்போ தெரியுது கிடையாது. நாலாவது, ஞாபகம் வச்சிருக்கிற அந்த மெமரி எதை, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய மீறுதலையும் நம்முடைய அநியாயங்களையும் மறந்துட்டார். ஒன்று, செவி கொடுப்பதிலே அவர் மறுதியாக இருக்கிறார். அவர் யாருக்கு செவி கொடுப்பதிலே மறுதின்னு உங்களுக்கு தெரியும். மூன்றாவதாக, பலியாக செலுத்துவதிலே யார் அதை அங்கீகாரம் பண்ணணும், யாரை அதை அங்கீகரிக்க கூடாது என்கிற காரியத்திலே அவர் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். நான்காவது, தேவன் பார்ப்பதிலே பலவீனம் உள்ளவர். பார்க்கிற விஷயத்தில் அவர் யாராக இருக்கிறாரு, பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், என் முதுகுக்கு பின்னதாக என்ன செஞ்சிட்டேன், எரிந்து விட்டேன். யாராவது முதுகு பார்க்க முடியுமா, உங்களுடைய முதுகை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா, ஏ முதுகலை பாரு என்னமோ கடித்த மாதிரி இருக்குது, முதுகலை பாரு ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னு மற்றவங்களை வந்து அதை பார்க்க சொல்லும். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்கிறார், உன்னுடைய பாவங்களை என் முதுகுக்கு பின்பதாக என்ன செஞ்சிட்டேன், எரிந்துட்டேன். இப்பொழுது பார்ப்பதில் அவர் யாராக இருக்கிறாரு, பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். அந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு பலமாய் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். நாம் பலமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்படி நிற்கிறோம், ரொம்ப வல்லமையாக நின்று கொண்டிருக்கிறோம். பாரம்பரியங்களெல்லாம் கடந்து, பாவங்களெல்லாம் கடந்து, பழைய உணர்வு, பழைய சிந்தை, பழைய பேச்சு, பழைய நடவடிக்கை எல்லாம் கடந்து,
நான் யாராக இருக்கிறேன் என்றால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு. இந்த இடத்திலே பாவங்களை முதுகுக்கு பின்பதாக எரிந்து விடுகிறார். லேவியராகமும் 16:30 வாசிக்கிறோம். லேவியராகமும் 16:148 பக்கம், பழைய ஏற்பாடிலே பக்கம் 148, கடகடகடன சில வார்த்தைகளை நம்ம படித்து நம்ம இதை நிறைவு செய்வோமாக. லேவியராகமும் 16:30. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்கள் பாவங்களெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவிருத்தி செய்யப்படும். நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்கள் பாவங்களெல்லாம் நீங்கி, உங்களுடைய பாவங்களெல்லாம், உங்கள் பாவங்களெல்லாம் பாவத்தோடு இங்கே உட்கார முடியுமா? அக்கிரமத்தோடு இங்கே உட்கார முடியுமா? அநீதியோடு இங்கே அமர்ந்திருக்க முடியுமா? அவர் பரிசுத்தராச்சே, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம் ஒவ்வொருவரும் யாராக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தர்கள், நாம் பரிசுத்த தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும். ஏசையா 53:3. எப்படி சுத்திகரிக்கிறாராம்? அதை சுத்திகரிப்பதற்கு யாரை அவர் பிதாவாகிய தேவன் ஆயத்தப்படுத்துகிறார்? நான் பலவீனம் உள்ளவர்தான், என்னுடைய ஜனங்களெல்லாம் நரகத்துக்கு போய்கூடாது, என்னுடைய ஜனங்களெல்லாம் தண்டனை பெற்றுக்கொள்ளக்கூடாது, என்னுடைய ஜனங்களெல்லாம் நாசமாய் போய்விடக்கூடாது, என் ஜனங்களெல்லாம் சீர்கெட்டு போய்விடக்கூடாது, என்னுடைய ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்னுடைய முதுகுக்கு பின்பதாக எரிந்து போட வேண்டும் என்றால் அதற்கு நான் ஒருவரை ஆயத்தம் செய்திருக்கிறேன். அவர்தான் என்னுடைய குமாரன். அந்த குமாரன் என்ன செய்கிறார் என்றால் ஏசையா 53:6. நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் மேல என்ன செய்தார் என்றால் விழ பண்ணினார். ரொம்ப லகுவான கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா, ஏய் அவன் பண்ணதை நீ பார்த்தி? ஆமாம், நான் பார்த்தேன். யாருமே தங்கள் செய்ததை என்ன செய்ய மாட்டாங்க, நல்லவர்களாகவே காட்டிக்கோ. நீங்களும் சரி நானும் சரி, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யோகியன், மற்றவங்களை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் இவங்க யாருன்னு காட்டுவாங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன். அவங்க கெட்டவங்க தான். நீங்கள் உங்ககிட்டே இருக்கும், என்கிட்டே இருக்கும், எல்லா மனுஷங்கிட்டையும் அந்த குணங்கள் உண்டு. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மீது என்ன செய்து விட்டார்? விழ பண்ணி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் யார் ஏற்றுக்கிட்டாரு? இயேசு ஏற்றுக்கிட்டாரு. மேலே வாசிக்கிறோம் 3:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகளை அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணி தண்டனையோ அவர் மேல் வந்தது. நமக்கு நம்ம பார்த்தோம் அந்த ஒவ்வொரு வார்த்தை. 3, நம்முடைய முகங்கள். 4:7, நம்முடைய பாடுகள். அதே 4:7, நம்முடைய துக்கங்கள். அதே 5:7, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக எல்லாம் நமக்கும். அந்த அக்கிரமத்தெல்லாம் யார் மேலே விழ பண்ணினார்? தேவனுடைய மகனாகி இயேசு கிறிஸ்து மீது விழ பண்ணினார். எல்லாமே நமக்காக. உன் பாவத்தெல்லாம் நான் இனி பார்க்கவே மாட்டேன், நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு, நீ எப்பொழுது என்னோட கூட இருக்க போகிற, நீ பரலோகத்துக்கு வரப்போக போகிற, உன் துக்கம் எல்லாம் அந்த சந்தோஷமாய் மாறப்போகிறது, உன்னுடைய வேதனை எல்லாம் நீங்க போகிறது. நான் அங்கே உனக்கு என்ன செய்வேன்? உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட உலாவுகிறேன் என்று சொன்னவர். கீழே சொல்கிறார் மீகாவின் புத்தகம் 7:19. மீகாவின் புத்தகம் 7:19. நம்முடைய பாவங்களை இப்பொழுது எங்கெல்லாம் போடுறாரு பாருங்களேன், முதுகுக்கு பின்பதாக எரிந்து விடுகிறார். அவர் பார்க்கறதே இல்லை அந்த பாவங்களை. மீகாவின் புத்தகம் 7:19 வாசிக்கிறோம். நம்முடைய
நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் கொண்டு போய் போட்டான். முன்னோருக்கு ஏதாவது செய்யணும், செத்துட்டாங்க அமாவாசைக்கு இதை செய்யணும், திதி கொடுக்கணும் அப்படின்னு போய் செஞ்சுட்டு வரோம்ல. ஆனால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுறாரு. முதுகுக்கு பின்பதாக போடுகிறார் ஒன்று, இப்பொழுது சமுத்திரத்தின் ஆழங்களில் கொண்டு போய் போட்டிருக்கிறார். நம்ம பாவத்தும் சாபங்கள்லாம் எங்கே போட்டார்? சில பேர் கடற்கரைக்கெல்லாம் போனால் ஞானசாலம் எடுத்த உடனே பண்ணுறது போய் முங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா செஞ்ச பாவம் என்ன ஆகிடுதான், கழிவுறுதான் போய் இல்லை தலையாவது போய் தெளிச்சுட்டு வந்துடுறது. இன்னும் சில பேர் இஸ்ரேல் போகிறாங்க, டூர் போகிறாங்க, அங்கே போகிற இடத்துல யோர்தானில் என்ன பண்ணுறது, இங்கே ஏற்கனவே ஞானசாலம் எடுத்திருப்பாங்க, அங்கே போய் என்ன பண்ணுறது, ஏசு கிறிஸ்து இதில் தான் ஞானசாலம் எடுத்தார், உடனே அங்கே போய் முங்கி என்ன பண்ணிக்கிறது, அப்போ ஏற்கனவே எடுத்த ஞானசாலம் அங்கே போய் என்ன பண்ணிக்கிறது, ஓ இந்த இடத்துல தான் அவர் என்ன பண்ணார், அது யோர்தான் நதி போயிட்டே இருக்குது, தண்ணி நிற்காது, போகிற தண்ணி. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டார். இப்போ பாவத்தை வேற எங்கே போட்டிருக்காரு? சங்கீதம் 103:12. நூற்றி மூன்றாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய், அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்கு எங்க இருக்கு, மேற்கு எங்க இருக்குது, போய் அளக்க முடியுமா, கணிக்க தான் முடியுமா? ஐயா என் வீட்டு அளவு இவ்வளோதான் ஐயா, கிழக்கில் இது இருக்குது, மேற்கில் இது இருக்குது, தெற்கில் இது இருக்குது, வடக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். என் வீட்டு வாசப்படி நான் கிழக்கில் தான் வச்சுருக்கிறேன், என் வீட்டு வாசப்படி நான் மேற்கில் வச்சுருக்கிறேன், தெற்கு வடக்கு பக்கமாக வச்சுருக்கிறேன், நான் இந்த பக்கம் வச்சதுலேருந்து பிரச்சனை தான், அதனால் இப்படி கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஆனால் நம்முடைய பாவங்கள் இப்போ எங்கே இருக்குது, கிழக்கில் இருக்குதா, மேற்கில் இருக்குதா, தெற்குல இருக்குதா, வடக்குல இருக்குதா? அவர் சொல்லுகிறார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவங்களை நான் விலக்கி விட்டேன் என்று சொல்கிறார். உங்களுடைய பாவங்களை நான் என்னுடைய முதுகுக்கு பின்பதாக எரிந்து விட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு விட்டேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நான் என்ன செய்து விட்டேன் என்றால் விலக்கி விட்டேன், பார்க்கறதே இல்லை. பாவங்களை அவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் மட்டும் பார்த்தார்னா நீங்கள் யாரும் நானும் யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு, நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய், நோய்களுக்காய், வியாதிகளுக்காய், சாபங்களுக்காய், எல்லாவற்றுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் சிலுவையை சுமந்தார். நம்முடைய நோயா சிலுவையை அவர் சுமந்துட்டார், நம்முடைய வியாதியா அவர் சிலுவையை சுமந்தார். நம்ம இப்போ பலமாக இருக்கணுமா, அவர் பலவீனவராய் மாறணுமா, அதை நினைச்சு பார்த்துக்கூடாது. ஆனால் நீங்களும் நானும் நினைச்சு பார்ப்போம், சொல்லி 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 காட்டிக்கிட்டே இருப்போம், ஆனால் அவர் சொல்லவே மாட்டார். நான் எரிஞ்சிட்டேன், நான் தூக்கி போட்டுட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கி போட்டுட்டேன், நான் எரிஞ்சிட்டேன். அவரு தேவன், நம்முடைய அப்பா, அப்ப நாம அவருடைய பிள்ளைங்க தானே, சொல்லி காட்டலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொல்லி காட்டலாமா, அதை செய்து காட்டலாமா, நீ பண்ணதை நானும் பண்ணி காட்டுறேன்னு பண்ணி காட்டலாமா? நம்முடைய தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிற, பாவங்களை தூக்கி போட்டுட்டார், பாவங்களை விலக்கி வைத்து விட்டார், பாவங்களை ஆழத்தில் கொண்டு போய் போட்டு வைத்திருக்கிறார். அவர் ஆழத்தில் போட்டதை யாராவது நோண்டி பார்க்க முடியுமா சொல்லுங்க? நீங்களும் நானும் ஆழத்தில் கொண்டு போய் போய் நோண்டி தான் பார்க்க முடியுமா? அங்கே ஆழத்தில் இருக்குது, நம்ம சொத்தாவது வித்தாவது போய் எங்கேயாவது எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்து முடியுமா? அதை இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு போய் பார்த்துட்டு வந்து முடியுமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், என் அக்கிரமம் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்குது. எந்த சமுத்திரத்தின் ஆழத்தில்? அண்டார்டிக் ஓஷன்லையா, இந்தியன் ஓஷன்லையா, பசிபிக் ஓஷன்லையா, எங்கே போய் இருக்குது? பே ஆஃப் பெங்காலில் இருக்குதா? எந்த எதில் போய் இருக்குது, எங்கே போய் இருக்குது? குளிக்கும்போது பாவம் ஓடிடுது, தண்ணியை தாளியில் தெளிச்சிக்கும் போது பாவம் ஓடிடுது, தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிக்கும் போதெல்லாம் என்ன ஓடுது, பாவங்கள் என்ன செய்கிறது, நிவர்த்தி செய்யப்படுகிறது. கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து தெளிச்ச என்ன ஓடிடுது, சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுட்டார் என்றார். கேலி சொல்கிறார்,
ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறார் என்றால் சுத்திகரிக்கிறார். நம்முடைய சகல பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறார் என்றால் சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று தீமோத்தேயு ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று அவர் தேவ சித்தம் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 3:9 கடகடகடன்னு ஒரு 5 வசனங்களை வாசித்து நாம் இந்த வேளையிலே பரிசுத்தத்தோடு கூட நாம் கடந்து செல்வோமாக. பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் கடந்து தேவ சமூகத்திலே அறிக்கை செய்தவர்களாய், தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இந்த இடத்தை விட்டு வார வாரம் வச்சுக்கிட்டு இருக்கிற கழகத்தையும் வேதனையும் சண்டையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் எல்லாவற்றுக்கும் என்ன கொடுக்கணும், இந்த இடத்திலிருந்து விடுதலை தந்து கடந்து செல்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல், இதான் முக்கியமான விஷயம், ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. இங்க வந்திருக்கிற நம்முடைய சபைகளில் இருக்கிற விசேஷமாக எல்லாம் பிள்ளைகளும் ஒருவரும் கெட்டு போகாமல். இளையகுமரன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கெட்டு போனாரா இல்லையா? கெட்ட குமாரனா? இளையகுமாரன் கெட்டு போனாரா இல்லையா? ரெண்டு பேர் அண்ணனும் தம்பி. இளையகுமாரன் தன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போனார். அப்பா மனசில் நினச்சிருப்பாரா? போய் ஜல்சா பண்ணும் பொழுது, தன்னுடைய பணத்தெல்லாம் செலவு பண்ணும் பொழுது, அநியாயம் பண்ணும் பொழுது, அக்கிரமங்களை பண்ணும் பொழுது நினச்சிருப்பாரா? திரும்பி வருகிறார். என் அப்பா வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கும். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், மரித்தான், இவன் மீண்டும் என்ன செய்தான்? உயிர்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா தன்னுடைய இளைய குமாரனை பார்த்து சொல்கிறார், இவன் மரித்தான், இவன் இப்பொழுது உயிர்த்தான். அந்த வார்த்தையை படிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 மன்னிக்கும் 15:20 லூக்கா 15:20 24 லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பரலோகமே சந்தோஷப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் என்ன உண்டாகிறது என்றால் சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது, ஆனந்தம் உண்டாகிறது, களிப்பு உண்டாகிறது. அப்பாவே சந்தோஷப்படணும்னு சொன்னால் பாவம் செய்யாதீங்க. என்ன செய்யாதீங்க? பாவத்தை செய்யாதீங்க. அடுத்தவன் செஞ்சான், வீட்டில் உள்ளவன் செஞ்சான், பக்கத்து வீட்டில் செஞ்சான், இவன் செஞ்சான், அவன் செஞ்சான்னு சொல்லி காட்டுற வேலை வேண்டாம். நம்முடைய அப்பாவுடைய குணம் என்றென்றைக்கும் என்ன செய்வதாக பிரதி என்ன செய்வதாக நம்ம எப்பவும் பிரதிபலித்து கொண்டே இருப்போம், அதை காண்பித்து கொண்டே இருப்போம், அதை செய்து கொண்டே இருப்போம். தன்னுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பொழுது அந்த ஓமையிலே சொல்கிறார், இவன் மரித்தான், திரும்பும் உயர்த்தான். நாமும் எதற்கு மறிக்க வேண்டும்? பாவத்திற்கு மறிக்க வேண்டும். எதற்கு மறிக்கணும்? பாவத்திற்கு மறித்து நம் பாவத்திற்கு மரணமாக வேண்டும். மீண்டும் அவன் வந்தது போல, எப்படி சந்தோஷம் உண்டது உண்டானது போல, நாமமே குறித்து உன்னதத்திலே சந்தோஷங்களை உண்டாக வேண்டும். நாம் ஒருத்தரும் கெட்டு போகாமல் நம்ம கடவுளுக்குள்ளாக கீழ்ப்படியும் பொழுது வேதாகம் சொல்லுகிறது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார். வெளிப்படுத்தல் 22:17 இந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, நம்ம செத்தே போனாலும் நம்முடைய ஜீவன் அங்கே போகும் பொழுது அப்பொழுது வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மனவாட்டியும்
யார் சொல்வாரு? தேவன் சொல்வார். வாங்க ஆவியானவரும் மனவாட்டியும். இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். எங்க இருக்கிறார் ஆவியானவர்? பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. வார்த்தைனா யாரு? இயேசு கிறிஸ்து. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். மூணு பேர் தான் ஒன்று இல்லை என்பதை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால தான் ஏசப்பான்னு சொல்லிடாதீங்க, ஏசு சாமின்னு சொல்லிடாதீங்க என்று உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வேதாகமத்திலிருந்து நம்ம படிப்போம். வேதாகமத்திலிருந்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அங்கு நம்ம பேசுவோம். வேதம் என்ன சொல்லலையோ அந்த இடத்துல நம்ம அப்படியே அமைதியாய் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே சைலண்டாக இருக்கணும். என்ன சொல்லியிருக்கோ அதை செய்வோம். அதை சொல்வதுக்கு மீறி செஞ்சிடும். அவரை சந்தோஷப்படுதுன்னு சொன்னோம், அவரை மகிழ்ச்சிப்படுத்தும் தானே அதை சொன்னேன். வேண்டாம், எங்கள் புருஷனை கூட தான் நாங்கள் அப்பான்னு சொல்கிறோம். அதை நீங்கள் இங்கே என்ன சொல்லிக்கிங்க? என் பிள்ளைய கூட தான் நான் அப்பான்னு சொல்கிறோம். அது அப்பா ஆகிடுமா? இல்லை, நீங்கள் என்ன ஒன்று சொல்லிக்கோ. வேதம் என்ன சொல்லுகிறது? யார் என்ன சொல்லணும் அப்படின்னு உறவுகளை முறைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு தானே ஞானத்தை கொடுத்தாரு. அதனால தானே நம்ம பைத்தியமான நம்மை ஞானியாக வைத்திருக்கிறாரு. அதற்காக தானே நமக்கு தேவ பலன் கொடுத்துருக்கிறாரு. யாரை எப்படி கூப்பிடணும் தெரியாதா? யாரை என்னன்னு சொல்லி கூப்பிடணும் தெரியாதா? அப்படியாய் கூப்பிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பழக வேண்டும். இந்த பாவத்தெல்லாம் அவர் பார்க்கிறதே இல்லை. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார் என்று வேதம் பார்க்கறது. யோவானுக்கு எடுத்த சுவிசேஷம் 3 இங்கு உங்கள் ஒரு சிறிய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகும் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் தந்து உலகத்தில் அன்பு கொடுத்தார். யோவானுக்கு எடுத்த சுவிசேஷம் 8:24 நீங்கள் என்னை விசுவாசிக்க விட்டால் பாவங்களில் என்ன செய்வீர்கள்? சாவியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க விட்டால், யாரை விசுவாசிக்க விட்டால்? இயேசுவை. யாரு விசுவாசிக்கவில்லையோ பாவத்தில் சாவிங்க. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாவத்தை மறதி, பாவத்தை பார்க்கறது இல்லை, செவி கொடுப்பதில் மறதி, அவர் பலி செலுத்துவதிலே மறதி அப்படின்னு சொன்னால் அப்போ இது வரைக்கும் கிடச்சிருக்குதா? கூடிய சீக்கிரத்தில் விரைவில் அந்த பாவ மன்னிப்புக்கன்று ஞானஸ்தானம் பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக்கணும். அப்பா இந்த நாள் கிடச்சிருக்குது, இனி நாள் கிடைக்குமான்னு தெரியாது. இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நீங்கள் விசுவாசியாக விட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:3-6 நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போய் விடுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல், ஒன்று நீங்கள் வசனத்தை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், நீங்கள் அதை கேட்டு உங்கள் காதினாலே விசுவாசித்து, நீங்கள் விசுவாசித்தது மாத்திரமல்லாமல் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது என்ன செய்யும் பொழுது? மனம் திரும்பும் பொழுது. மனம் திரும்பினால் போதுமா? ரோமர்க்கு எழுதின சுவிசேஷம் ரோமர்க்கு எழுதின புத்தகம் 10:9-10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாயினால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீங்கள் மனுஷருக்கு முன்பதாக என்னென்ன அறிக்கை பண்ணுறீங்க? இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும் பொழுது உடனே என்ன இருக்கிறது என்றால் ஞானஸ்தானம் என்ன இருக்கிறது? ஞானஸ்தானம் இருக்கிறது. ரோமர் அப்போஸ்தலர் 2 அதனுடைய 36, 37, 38 நாம் படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:36, 36, 37, 38 ஆகியனால் நீங்கள் சிலுவிலே அறைந்த. அப்போ சிலுவிலே அறைந்தது எது? சிலுவிலே அறைந்தது எது? ஒன்றும் இல்லை, பாவம் தான். நம்ம செஞ்ச பாவம் அவர் சிலுவிலே அறைஞ்சு. அப்போது சிலுவிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்தவனும் ஆக்கினார் என்று நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிக்குங்க. 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்படும். இப்போ இருதயம் குத்தப்படும். இருதயத்தே குத்தப்பட்டவர்களாகி சகோதரரே, நாங்கள் இப்பொழுது என்ன செய்யணும், என்ன செய்யணும், நாங்கள் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, அவர்களை நோக்கி நீங்கள் பாவ, நீங்கள் மனம் திரும்பி. எதை ஃபர்ஸ்ட்டு? மனசு திரும்பி. இனி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. இந்த இடத்துல இங்கே ஏன் அப்படி எழுதலை அப்படின்னா, அப்போ நாமும் சொல்லிருக்கிற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் குரூப்பில் இருக்கிறீங்க. நேற்று தினத்தில் கூட நம்முடைய ஊழியர் அதை பதிவு செய்திருந்தார். கடந்த வாரத்திலே ஒரு ஊழியர் இயேசுவின் நாமத்தினால தானே அப்படின்னு போட்டிருக்குது. அவங்க இந்த நாமம் சொல்லப்படலையே. நாமம் சொன்னால் அதிகாரம். அப்போ என்ன அதிகாரத்தில் ஞானசானம் கொடுத்தாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஞானசானம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரம் நமக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வரம் கிடைக்கணும், கிஃப்ட் கிடைக்கணும், ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், பரலோகம் போகணும், நம்முடைய வாழ்க்கை இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆசீர்வாதமாக காணப்படும்னு சொன்னால் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தடையாக இருக்கிறது, பாவம். அதனால தான் வேதம் சொல்கிறது, தேவனுடைய பலவீனம் மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. தேவன் எதை பலவீனப்படுகிறாரு? அப்போது இதெல்லாம் அவர்கிட்ட பலவீனமாக இருக்குதா? அவர் சில விஷயங்களை பார்ப்பதிலே பலவீனம், செவி கொடுப்பதிலே பலவீனம், பலியாக ஏற்றுக்கொள்வதிலே பலவீனம், ஞாபகத்தில் பலவீனமாக இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையால் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறபடினாலே நாம் யாராக இருப்போம் என்றால் நாம் இன்னும் பலமாய் மாறுவோம். அவர் என்னவாக மாறட்டும் என்றால் பலவீனராய் மாறட்டும். யாராய் மாறட்டும்? பலவீனராய் மாறட்டும். ஏன் பலவீனராய் அவர் மாறணும்? அவர் நினச்சார்னா நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன், அரைச்சதை தான் அரைச்சிக்கிட்டேன்னா இல்லாமல் சொந்த பந்தங்களுக்கு போய் சொல்லுங்கள், ஏ விசுவாசி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அதை கேளு, மனம் திரும்ப, அறிக்கை செய், ஞானசனம் பெறு, தேவனுடைய பிள்ளையாய் இந்த பூமியிலே நீ வாழு, அப்படி நீ வாழ்ந்து சாட்சியாய் நீ இரு என்று சொல்லக்கூடிய ஜனமாய் நீங்களும் நானும் இருப்போம். தேவன் தம்மின் திருவசனம் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடல் ஒன்று பாடும். என் தேவனே, என் இயேசுவே, ஓமையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, ஓமையே நேசிக்கிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுட நாடுகிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுட நாடுகிறே, நாடுகிறே. என் தேவனே, என் இயேசுவே, ஓமையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தா ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தா ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, ஓமையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, ஓமையே நேசிக்கிறே. உலகமெல்லாம் மாயையையா உம் அன்பு வந்தா மாறாதையா. உலகமெல்லாம் மாயையையா உம் அன்பு தான மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, ஓமையே நீ
தரிசிக்கிறேன் என் தேவனே உம்மையே நேசிக்கிறேன். தலைகளினும் தாழ்த்துவோம்.